வணக்கம் குழந்தைகளே வெல்கம் டு விஜிஸ் கிளாஸ் ரூம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐந்தாம் வகுப்பிற்கான தமிழ் பாடப்பிரிவில் இயல் மூன்று தப்பி பிழைத்த மான் அப்படிங்கிற பாடம் பார்க்க போகிறோம் இது துணை பாடத்தில் வருது பார்க்கலாமா என்னென்னு இப்போ இந்த பாடத்தோட முதல் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா யார் யார் இருக்காங்க பாருங்கள் இங்கே ஒரு காகம் உட்காந்துட்டுருக்கு இங்கே ஒரு மான் இருக்குது இப்போ இது மூலமாக என்ன பாருங்கள் இவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் அப்படிங்கிறத நமக்கு புரிஞ்சிக்கலாம் இப்போ பாடத்துக்குள்ளே போகலாம் பாருங்கள் கா கா என்ன காக்கத்தோட சத்தம் அதுதான் இல்லையா பாருங்க காகம் கரைந்து தன் நண்பனான மானை தேடியபடி அழைத்தது காக்கா வந்து அதோட ஃப்ரெண்டான மானை வந்து கூப்பிடுறாங்களா அப்பமா அதுக்கு மான் எப்படி சொல்ல பாருங்க இதோ வந்துவிட்டேன் என்று கூறியபடி துள்ளி குதித்து ஓடி வந்தது மான் பாருங்கள் மான் எப்பவுமே எப்படி நல்லா அழகாக துள்ளி குதிக்கும் இல்லையா அதை தான் சொல்லியிருக்காங்க பாருங்க காக்கா வந்து அதோட ஃப்ரெண்டு மானை கூப்பிட்டோன்னே தன்னோட மானும் அதோட நண்பனை பார்க்கறதுக்கு துள்ளி குதிச்சு ஓடிவதுதான் இப்போ காகமோ மானும் பேசிக்கிற மாதிரி அந்த உரையாடலாம் கொடுத்துருக்காங்க பாருங்க அதை பார்க்கலாமா காகம் என்ன கேட்குறாங்க தன்னோட நண்பன் கிட்டாங்க பாருங்க நண்பா நலமாக இருக்கிறாயா அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கு மான் என்ன சொல்றாங்க ஏதோ இருக்கிறேன் நண்பா அப்படின்னு ஏதோ சோகமா இருக்கிற மாதிரி சொல்றாங்க அதை காகம் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க இப்போ காகம் என்ன கேட்குறாங்க குரலில் உற்சாகம் இல்லையே ஏன் சோர்வாக பேசுகிறாய் அப்படின்னு அக்கறையா கேக்குறாங்க தன்னோட நண்பனான மான் கிட்ட அதுக்கு மான் என்ன சொல்றாங்க பாருங்க மான் எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க காகம் அதுக்கு என்ன கேக்குறாங்க பாருங்க என்னோடு வா காகம் வந்து பறக்க கூடியது இல்லையா அதனால என்ன சொல்றாங்க பாருங்க என்னோடு வா உனக்கு புல் உள்ள இடங்களை காட்டுகிறேன் அங்கு நீ வயிறார புல்லை மேயலாம் அப்படின்னு தன் நண்பனுக்கு உதவுறதுக்காக அவ்வளோ அக்கறையா சொல்றாங்கப்பா அப்ப மான் என்ன சொல்றாங்க பாருங்க நீ என்பேல் என்மேல் மிகவும் அன்பாக இருக்கிறாய் தினமும் எனக்காக அலைந்து திரிந்து புல்லுள்ள இடங்களை கண்டறிந்து வந்து என்னிடம் கூறியிருக்கிறாய் நன்றி நண்பா அப்படின்னு சொல்றாங்க ஸோ இப்ப என்ன தெரியுதுன்னா மான் வந்து சாப்பிட்றதுக்கு புல் வேணும் இல்லைங்களா மான் வந்து நடந்து தான் போக நடந்து அல்லது ஓடி ஓடக்கூடிய ஒரு விலங்கு அதனால காகம் வந்து பாத்தீங்கன்னா பறக்கக்கூடியது அது பறவை இல்லையா அதனால மேல போது அந்த காகத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல புல்லு நிறைய இருக்குங்கிறத பாக்க முடியும் இல்லைங்களா இப்ப மான் வந்து காகத்துக்கு நன்றி சொன்னாங்க இல்லைங்களா அதுக்கு காகம் என்ன சொல்றாங்க பாருங்க நன்றியெல்லாம் கூற தேவையில்லை எனக்கு சோர்வான நேரத்தில் உன் மீது அமர்ந்து பயணம் செய்கிறேன் நாம் இருவரும் நெடுநாள் நண்பர்கள் ஒருவருக்கொருவர் உதவியா இருப்பது இது ஒன்றும் புதிதல்லவேன்னு சொல்றாங்க அதாவது காகம் என்ன பண்றாங்கன்னா பறந்து போய் எந்தெந்த இடத்துல புல்லு நிறையா இருக்குன்னு சொன்ன மானுக்கு சொல்றாங்க மான் போய் நிறையா நல்லா புல்லு மேய்ஞ்சிக்கிறாங்க அப்புறம் அப்போ காகத்துக்கு வந்து அது ரொம்ப சோர்வா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் பறக்க முடியாது அப்போ என்ன பண்றாங்களாம் மான் மான் மேல உட்காந்துக்கிறாங்களாம் அப்போ மான் நடந்து போகும் இல்லைங்களா அப்போ அந்த இடத்த அவங்க கடந்து போயிடுவாங்களாம் அதனாலதான் காகம் சொல்றாங்க நீ உனக்கு நன்றியெல்லாம் சொல்ல வேண்டாம் நாம ரெண்டு பேரும் நண்பர்கள் நீ எனக்கு உதவுறது நான் உனக்கு உதவுற ஒன் ரொம்ப ஒண்ணு புதுசு இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மான் என்ன சொல்றாங்க சரி நண்பா பேசிக்கொண்டே நெடுந்தூரம் வந்து விட்டோம் இங்கேயே இன்றைய உணவை உண்டு விட்டு இருப்பிடம் செல்வோம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது பேசிக்கிட்டு வந்ததுலேயே ரொம்ப தூரம் வந்துட்டாங்களா அவங்க அதனால இப்போ இருக்கிற இடத்துல வந்து இருக்கிற சாப்பிட்டுட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு நம்ம வீட் நம்ம இடத்துக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க காகமும் மானும் நல்ல நண்பர்களாக நெடுநாட்கள் இணைந்திருப்பதை நரி ஒன்று கவனித்தது தன் மனத்திற்குள் கொழு கொழுவென இருக்கும் இந்த மானை நாம் எப்படியாவது கொன்று தின்றுவிட வேண்டும் அதற்கு எப்பொழுதும் இணைந்தே இருக்கும் இவர்கள் இருவரையும் தனித்தனியே பிரிக்க வேண்டும் அப்போதுதான் மானை இரையாக்க முடியும் என எண்ணியது இப்ப பாருங்க காகவும் மானும் நண்பர்களா இருக்காங்க இவங்களோட நட்பு வந்து ரொம்ப நாள் தொடர்ந்துகிட்டே இருக்கு இத வந்து நரி ஒன்று கவனிக்குது கவனிச்சுட்டு என்ன திட்டம் போடுது பாருங்க இந்த காகவும் மானும் வந்து ரொம்ப நாள் நண்பர்களாக இருக்காங்க இந்த மான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொழுன்னு இருக்கும் குழந்தைங்களை அதனால இந்த நரி என்ன பண்ணுது இந்த கொழுக்கொழுன்னு இருக்கிற மானை வந்து எப்படியாச்சும் நம்ம வந்து ஒரு நாள் கொன்னு அடிச்சு கொண்ணு தின்றணும் அப்போ என்ன பண்ணணும் இந்த காகத்தை வந்து மான் கிட்ட இருந்து நம்ம எப்படியாவது பிரிச்சிடணும் அப்பதான் இந்த மானை வந்து நம்ம கொள்ள முன் கொண்ணு தனக்கு இரையாக்கிக்க முடியும்னு நினைக்குது இப்ப அடுத்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம் பாருங்க நரி நரி அங்க வருது இப்ப பாருங்க என்ன தோழர்களே எப்பொழுதும் இணைந்தே இருக்கிறீர்கள் என்னையும் உங்கள் நண்பனாக ஏற்றுக்கொள்வீர்களா அப்படின்னு உள்ள வருது இவங்க காகமும் மான் நடந்து வந்துட்டு இருக்காங்க அப்போ நரி அந்த இடத்துக்கு வந்து சொல்லுது என்ன நண்பர்களே நீங்கள் மட்டுமே சேர்ந்து இருக்கிறீங்க உங்க கூட என்னையும் நண்பனாக ஏத்துக்குவீங்களா அப்படின்னு கேட்குது அதுக்கு மான் என்னை சொல்றாங்க அதற்கென்ன என்ன இன்று முதல் நீயும் எங்கள் நண்பனாக எங்களோடு சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு ஒத்துக்குது நாங்கள் ரெண்டு பேரும் நண்பர்களாக இருக்கோம் நீயும் எங்களோட சேர்ந்துக்கலாம்னு சொல்லிட்டு மான் ஒத்துக்குது நரி என்ன சொல்லுது நன்றி சொல்லுது உங்க உங்கள் என்னையும் உங்கள் நண்பனாக ஏற்றுக்கிட்டது நன்றி அப்படின்னு சொல்லுது காகம் வந்து இந்த இடத்துல நரி நம்ம ரொம்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு நமக்கு நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லும்போது சொல்கிறாங்க உடனே நரி வந்து என்ன பண்ணுது அவங்க இடத்து அதோட இடத்துக்கு வந்து அது போயிடுது இப்போ அதுக்கு காகம் என்ன சொல்கிறாங்க நண்பா யாரையும் சீக்கிரம் நம்பி விடாதே அது நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு மான்கிட்ட சொல்றாங்க சொல்கிறாங்க ஏன்னா காகத்துக்கு வந்து தெரியுது நரி வந்து நல்லது செய்யாது அப்படின்னு மான் என்ன சொல்றாங்க பாருங்க மான் அப்படியெல்லாம் எந்த ஆபத்தும் வந்துவிடாது நரியை பார்த்தால் நல்லவனாக நல்ல குணமாகத்தான் தெரிகிறது அப்படின்னு சொல்றாங்க நரி மான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாதுவான குணம் இல்லைங்களா உன் அதனால நிறைய வந்து நம்பிருச்சு அதனால நிறைய பார்த்தா தானே தெரியுது அப்படின்னு காகத்துக்கிட்ட சொல்றாங்க அதுக்கு காகம் என்ன சொல்றாங்க கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ நரி சொல்ற வார்த்தையை வச்சு மட்டும் அவன் நல்லாவ நம்பிராத எதையுமே நல்லா ஆழ்ந்து யோசிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க உடனே மானுக்கு கோவம் வந்துடுச்சு ஏன்னா அறிவுரை சொன்னாத யாருக்குமே பிடிக்காது மான் என்ன சொல்றாங்க ஐயா கருத்து கந்தசாமி பேசுனது போதும் அப்படின்னு காகத்தை பேசாம இருக்க சொல்லிடுறாங்க அதுக்கு என்ன சொல்றாங்க பாப்பா சொல்லிட்டு வீட்டுக்கு செல் நானும் என் இரு இருப்பிடம் செல்கிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் அப்படின்னு மான் வந்து சொல்லிடுறாங்க நீ உன் வீட்டுக்கு போ நான் ஏன் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்த நாள் என்ன நடக்குன்னு பாருங்க அடுத்த நாள் காலை நரி மானை சந்திக்கிறது காகம் வந்து தன்னோட நண்பனான மானை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே நரி வந்து மானை சந்திச்சிருது நரி பாருங்க என்ன என்ன பேசுது நரி நண்பனே நண்பனே நலமா அப்படின்னு மான் கேட்குது அதுக்கு மான் என்ன சொல்லுது அடடே நரியா என்ன இவ்வளவு காலையில் என்னை தேடி வந்திருக்கிறாய் அப்போ தெரியுது பார்த்தீங்களா காக்கா வர்றது காக்கா வந்து மானை போய் சந்திக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே நரி போய் சந்திச்சிருச்சு ரொம்ப காலையிலேயே அதுக்கு நரி என்ன சொல்கிறாங்க பாருங்க நண்பனை பார்க்க நேரம் காலம் ஏது உன்னை பார்த்தால் எனக்கு பரிதாபமாக இருக்கிறது அப்படின்னு நல்லா போய் பேசுது நரி பாருங்களேன் நண்பரை பார்க்கறதுக்கு நேரம் காலம் இருக்கா உன்னை பார்த்தா எனக்கு பாவமாக பரிதாபமாக இருக்குன்னு சொல்கிறான் அதுக்கு மான் என்ன சொல்லுது பாருங்க ஏன் எனக்கு என்ன என்னை பார்த்து ஏன் பரிதாபப்படுகிறாய் அப்படின்னு நரியை பார்த்து கேள்வி கேட்குது அதுக்கு நரி என்ன போய் சொல்லுது பாருங்க உடல் மெலிந்து காணப்படுகிறாயே சரியான உணவு கிடைக்காததால் கொழு கொழுவென இருக்க வேண்டிய நீ பஞ்சத்தில் அடிபட்டார் போல இருக்கிறாய் அப்படின்னு சொல்லுது பாரு உனக்கு சரியான உட உணவு கிடைக்காததுனால நல்லா கொழு கொழுன்னு இருக்கிற வேண்டிய நீ பாரு பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி இருக்கிறாய் அதனால தான் உடல் வந்து உன்னோட உடல் வந்து ரொம்ப மெலிஞ்சு காணப்படுது அப்படின்னு நரி வந்து தந்திரமா பேசுது அது மான் என்ன சொல்றாங்க பாருங்க விலங்குகளுக்குமே இதே உணவு பற்றாக்குறை தான் வானம் பொய்த்தால் வனமெல்லாம் பாலைவனமாக மாறி வருகிறதே அப்படின்னு சொல்றாங்க ம அதுக்கு மான் சொல்ற பதில் பாத்தீங்களா எல்லா விலங்குக்கும் இதே உணவு பற்றாக்குறை தான் வானம் பொய்த்து போனதுனால வனமெல்லாம் வனம்னா என்னது காடு காடு வந்து பாலைவனமாக மாறி வருதுன்னு சொல்றாங்க இப்போ புரியுதா குழந்தைங்களா மழை பெஞ்சாதான் எல்லாமே செழிக்கும் இல்லைங்களா மழை இல்லாதனால எல்லாம் கார்டெலாம் பாலைவனமாக மாறி வருதுன்னு சொல்கிறது உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோட பார்ட் டூ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா அதையும் பாருங்கள் குழந்தைகளே நன்றி